வணக்கம் மக்களே, இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். இன்றைக்கு தேதி 18/7/2021, அதாவது ஜூலை மாதம் 18/2021. இப்பொழுது நேரம் மாலை 5 மணி ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. இவை வெப்பசலன மழை மேகங்கள். இவை தவிர்த்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருக்கிறது. இதன் தாக்கத்தினால் நீலகிரி மாவட்டத்திலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பார்த்தீர்களேயானால், பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் பரவலாக வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்களை, சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது மட்டுமல்லாது அந்த மழை மேகங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த குரல் பதிவின் வாயிலாக. அதன்படி மாலை 5 மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, திருத்தணி சுற்று வட்டார பகுதிகளில் சிறப்பாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இது திருவள்ளூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி. அது மட்டுமல்லாது திருத்தணி நகரில் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சோளிங்கருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளான ராஜராஜானவரம் சுற்று வட்டார பகுதிகள், வாங்கனூர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் ஆம்கிரி சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா, தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு எல்லையோர பகுதிகளில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த மழை மேகங்களை பொறுத்தவரையில் இவை கிழக்கு நோக்கி தான் நகர இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கப்போவது கிடையாது. இதனுடைய தாக்கத்தினால் அடுத்த சில நிமிடங்களில் திருவள்ளூர் மற்றும் திருத்தணி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதே போல திருவள்ளூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தற்சமயமே பார்த்திருக்கிறேனால், பெண்ணாளூர் பேட் ஊத்துக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகள், அற்றாம்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. புலிகேட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து வயலூர் மற்றும் காட்டுப்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது பொன்னேரி மற்றும் காட்டுப்பள்ளி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த மழை என்பது தொடக்கம்தான். மீண்டும் அந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்பொழுது மழை அந்த பகுதிகளில் அடுத்த சில நிமிடங்களில் நின்றுவிட்டாலும், அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் மழை பதிவாகலாம். ஏனென்றால் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிக சிறப்பான மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. மாநகரின் சில இடங்களில் உங்களது பகுதிகளில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். குறிப்பாக சென்னை மாநகரினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் தற்சமயம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய நகர்வுகள் என்பது கிழக்கு நோக்கி தான் அமைய இருக்கிறது. ஆகையினால் சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். சென்னை மாநகரின் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், தற்சமயம் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பாலக்காடு கணவாய் பகுதிகளான தாராபுரம் முடுமலைப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் கூட வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை மட்டுமல்லாது பல்லடம் திருப்பூர் சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் அங்கேயும் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் சுற்று வட்டார பகுதிகள் அதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குன்னூர் அருகில், உதகமண்டலம் அருகில், கோத்தகிரி அருகில, மேட்டுப்பாளையம் உதகை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், காரமடை சுற்று வட்டார பகுதிகள், இது கோவை மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, பெரிய நாயக்கன் பாளையம் சுற்று வட்டார பகுதிகள், ஆனைக்கட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை பதிவாகிக் கொண்டு தான் இருக்க வேண்டும். நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சிறப்பான சூழல்களை நிலவிக் கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகள் உட்பட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பதிவாக இருக்கக்கூடிய மழை தொடர்பாக நாம் விரிவாகவே விவாதித்திருக்கிறோம். ஆகையினால் மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்ய வேண்டிய தேவை இல்லை என கருதுகிறேன். ஆக மொத்தத்தில் அடுத்த சில மணி நேரங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய அதன் மேற்கு பகுதிகளில் சிறப்பான மழைப்பொழிவு பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது.
கேரளாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தரமான சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது. அதிலும் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கப்போவது கிடையாது. நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழையானது மேலும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து மதுரை மாநகரினுடைய வடக்கு பகுதிகளிலும் வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் அங்குமிங்குமாக சாரல் தூரல் தற்சமயம் பதிவாகிக் கொண்டிருக்கலாம். முசலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் கொடிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏழுமலை சுற்றுவட்டார பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்கள் அதே போல் பார்த்தீர்களேயானால் ஆர்கோட்டம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் வருசநாடு அருகிலும் வலுகுறைந்த மழை மேகங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகிக் கொண்டிருந்தது. ஆக மொத்தத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில். உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை இத்தோடு நான் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.